2023-2023 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார். முன்னதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இணையமைச்சர்கள் டாக்டர் பாகவத் கிஷன் ராவ் காரத், ஸ்ரீ பங்கஜ் சௌத்ரி, நிதியமைச்சக மூத்த அதிகாரிகள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை இன்று காலை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்ற பின் நாடாளுமன்றத்திற்கு சென்றனர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த ஆண்டு முதல் முறையாக காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் இம்முறையும் காகிதமில்லா பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்தார். வரும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 9.2% எட்டும் என்று பட்ஜெட் தாக்கலின் போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார்.